வணக்கம் நண்பர்களே, கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், புதிய இசை உலகத்திற்கு செல்வோம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோனியில் ஹெச்சிடி AZ5D அப்படிங்கிற மாடல் உள்ள 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து கேசட்டும் ரன் ஆகும், சிடி இருக்குது, பட் ரெண்டும் கொஞ்சம் கேசட் பெல்ட் ப்ராப்ளம் இருக்குது, சிடியும் பெல்ட் ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி ஆம்ப் நல்லா யூஸ் ஆகுது. இது வந்து 5300 வாட் பேம்பு சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ்னு கணக்கு பார்த்திங்கன்னா 530 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வருது. இது வந்து யூஎஸ்பியில் ப்ளே ஆகும். அதே மாதிரி இதில் வந்து டிடிஎஸ் அதுவும் இருக்குது. அதே மாதிரி டால்பி டிஜிட்டல் ப்ரோலாஜிக்காகவும் ஒர்க் ஆகும், டிவிஎக்ஸ் அதுவும் ப்ளே ஆகும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து ஊஃபர் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஊஃபர் கொடுத்துருக்காங்க, தூக்கவே முடியல, ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது. மூணு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சரவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இருக்குது. இதனோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 24,000 வருது, 24,000 வருது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. இது வேணும் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு என்னோடய கூகுள் பே நம்பர் 9842224322. இதுதான் கூகுள் பே நம்பர். ஓகே, இது வேணுங்கிறவங்க அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பார்த்துட்டுருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, பெல் பட்டனில் ஆல் அமுத்துங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா அடுத்தடுத்து நிறையா வீடியோ நாங்கள் போட போகிறோம், நிறையா ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு, டால்பி அட்மாஸ் எல்லாம் வந்திருக்குது. இப்போது இதனோட வீடியோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த சிஸ்டத்தை நான் இப்போ ஆன் பண்ணுறேன், பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன், பவர் ஆன் வந்துருச்சு. இப்போது வீடியோ இன்புட் கொடுத்துருக்குறோம், ஆடியோ இன்புட் கொடுத்துருக்குறோம், பாருங்கள் சவுண்டு எல்லாமே. இது வந்து ஃபெதர் டச் தான். இங்கே பாருங்கள், சவுண்டு கட் பண்ணிட்டேன், சுத்தமாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கு தான் கேசட் வந்து இங்கே ஒரு கேசட் போடலாம். இங்கே பாருங்கள், கேசட் கொஞ்சம் இதாகலை. ஓகே, கேசட் இங்கே ஒரு கேசட் போடலாம், இங்கே ஒரு கேசட் உள்ளே போடலாம். டேப் ஏ, டேப் பி. கேசட் ஏதோ பிரச்சனை இருக்குது, கேசட் சரியாக ப்ளே ஆகலை. ஓகே, டிவிடி இங்கே இருக்குது, டிவிடி உள்ளே போட்டிங்கன்னா டிவிடி ரீட் ஆகும். அதுலேயும் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆம்ப் மட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. பார்த்திங்க, டிஸ்பிளே, இது டிம்மரு, ப்ராக்ரெசிவு, இது வந்து டிஎஸ் ஜிஎஸ்னு ஒரு மாடல் இது கொடுத்துருக்காங்க. சவுண்டு ஃபீல்டு, ஈக்லைசர் செலக்டு, இது வந்து டைரக்ஷன் ப்ளே பண்ணுறது எந்த டைரக்ஷன் சொல்லி, சிடி சிங்க்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட்பை கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃபெதர் டச் தான். பாருங்கள், டேப் ஏ, டேப் பி, டிவிடி, டியூனர், டியூனரில் வந்து ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் இங்கே ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கும். ஓகே, இது வந்து வீடியோ இன்புட்டு, சாரி ஆடியோ இன்புட்டு, பாருங்கள் எல்லாம் வரும். இது வந்து பிசி, பிசி இருந்து கொடுக்கலாம். அதுக்கு ப்ளே, ஸ்டாப்பு, ஃபார்வர்ட் டைரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இங்கே ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக் ஒன் மைக் டூ குத்திக்கலாம், அதனோட வால்யூம் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபெதர் டச்சில் கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே இது வரைக்கும் ஃபெதர் டச் கிடையாது, இது ஃபெதர் டச்சு. ரெண்டு ஸ்பீக்கரு, ரெண்டு சரவுண்டு, ஒரு சென்ட்ரு, ஒரு ஊஃபர். ஊஃபர் வந்து 18 சென்டிமீட்டர், 180 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏசட் சீரியஸ் பேஸ் ஆக்சிலேட்டரிங் அலுமினியம் சப் ஊஃபர். சப் ஊஃபரே நல்ல வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. சவுண்டு வச்சாலும் சூப்பர் எஃபெக்டாக இருக்குது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் காமிச்சிட்டேன். ஓகே, இவ்வளோதான் ஒர்க்கிங் கண்டிஷன். ரெண்டு கேசட்டும் கொஞ்சம் போட்டால் சிக்குது, மற்ற வேறு கேசட் போட்டால் ஓடும்னு நினைக்கிறேன். சிடி அதே மாதிரி தான், சின்ன ப்ராப்ளம் தான். உங்கள் ஏரியாலேயே பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருந்ததுன்னா கொடுத்து அதை மட்டும் சின்ன ப்ராப்ளத்தை ரெடி பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டி டிவியிலிருந்து அவுட் எடுத்து இன்புட் கொடுத்தீங்கன்னா ப்ரோலாஜிக்கில் எல்லாமே வந்து சேனல் எல்லாம் நல்லா பிரித்து கொடுக்குது, அதெல்லாம் பண்ணுது. மற்றபடி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஓகே, ஸ்பீக்கர் எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து வேரியபிள் அட்டோனன்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஆடியோக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல் ப்ரோலாஜிக் 2 இருக்குது, டிவெக்ஸ் வீடியோ இருக்குது, டிஜிட்டல் டிடிஎஸ் இருக்குது, சரவுண்டு இருக்குது. சரவுண்டு போட்டிங்கன்னா எல்லா 5 ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது. இதில் வந்து டேப் ஏ, டேப் பி, டிவிடி, டியூனரு, வீடியோ, சாட்டு, பிசி எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பி ஆடியோ ஸ்ட்ரீமிங் கேப்பபிலிட்டி இருக்குது. டச்சு சென்சார் கீ இருக்குது, எல்லாமே டச்சில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இது வந்து ஏசட் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. டோட்டல் வந்து 530 வாட் ஆர்எம்எஸ் இருக்குது, 5800 வாட் பேம்பு இருக்குது, டிவெக்ஸ் வீடியோ பிளேபேக் இருக்குது, MP3 பிளேபேக் ஆகும், 100 வாட் இன்ட்டு 2 சேனலு. இது வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே 100 வாட்டு, சரவுண்டு ரெண்டுமே 50 வாட்டு, 50 வாட் இன்ட்டு 3 சரவுண்டு, சென்ட்ரு எல்லாமே 50 வாட்டு. 180 வாட்ஸ் வந்து இதுக்கு ஊஃபருக்கு வந்து 180 வாட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.